நாட்டின் உதவித்தொகை இவ்வாண்டு 81 மில்லியன் ரிங்கிட் இருக்கும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மக்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் அரசாங்கம் இந்த உதவித்தொகை திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது என்றார் அவர். ஜப்பானிலிருந்து கடல் உணவுகள் உள்ளிட்ட இதர உணவு வகைகளை இறக்குமதி செய்ய தடை இல்லை என்று விவசாயம் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியுள்ளது. உணவு வகைகளில் கதிர்வீச்சு பாதிப்பு உள்ளதா என்பது எப்போதும் பரிசோதிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. கமாமான் சட்டமன்ற இடைத்தேர்தலில் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் நிறுத்தப்படுவார் என்று வெளிவந்திருக்கும் செய்தியை பாஸ் கட்சி மறுத்துள்ளது. இந்தோனேசியாவின் தெற்கு சுமத்ராவில் ஏற்பட்டிருக்கும் காட்டு தீயை அணைக்கும் பணியில் இந்தோனேசிய தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதனால் மலேசியாவில் காற்று மாசு அடைந்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக எம்பியுமான ஜெகத் ரட்சகனின் வீடு, ஹோட்டல் உள்ளிட்ட அவருக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகின்றது. மாதா அமிர்தானந்தமாயி தேவியின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு கேரள மாநிலம் அமிர்தபுரியில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு 2023 அமைதி மற்றும் பாதுகாப்பான உலகத் தலைவர் விருது வழங்கப்பட்டது. தாய்லாந்து சுற்றுப்பயணிகளை பாதுகாக்கும் வலுவான நடைமுறைகளை அறிமுகப்படுத்தும் என்று பிரதமர் ஸ்ரேட்டா தவிசின் உறுதியளித்துள்ளார். நேற்று துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட இடத்தை அவர் பார்வையிட்டார். லியோ இசை வெளியீட்டு விழா ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது ட்ரெய்லர் வெளியீட்டு கொண்டாட்டத்திற்கு காவல்துறை இதுவரை அனுமதி அளிக்கவில்லை. இது விஜய் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷெரீன் வல்லபாய் உட்பட மலேசிய அணியினர் நாடு திரும்பினர். செப்பாங் அனைத்துலக விமான நிலையத்திற்கு வந்த அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கை அகப்பக்கத்தை வலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.